வணக்கம். இப்போ நான் ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் இல்லைனா ஸ்ட்ரெச் பண்ணுறேன். அப்போது ஸ்ப்ரிங் குறிப்பிட்ட அளவு கம்ப்ரஸ் ஆர் ஸ்ட்ரெச் ஆகும். ரெண்டு கேஸ்லையும் ஸ்ப்ரிங் டிஃப்ளெக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் டெல்டா, அதாவது ஸ்ப்ரிங்கோட இனிஷியல் லென்த்துக்கும் ஃபைனல் லென்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இந்த டெல்டா. ஸோ ரெண்டு கேஸ்லையும் நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்க்கு ப்ரொபோர்ஷனலாக ஸ்ப்ரிங்கு டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண நிறுத்தினதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கில் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்ப்ரிங் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். P ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா, P இஸ் ஈக்குவல் டு கே இன்டு டெல்டா. இந்த ரிலேஷனை தான் ஹூக்ஸ் லான்னு சொல்கிறோம். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் பொறுத்து சைன் சேஞ்ச் ஆகும், அதாவது பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ். இங்கே கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு படிச்சிருப்பீங்க. பட் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கேங்கிறது ஸ்ட்ரக்சுரல் ஸ்டிஃப்னஸ். இந்த ஹூக்ஸில் ஸ்ப்ரிங்குக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே பொருந்தும். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எலாஸ்டிக் லிமிட் வர ஸ்ப்ரிங் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். யங்ஸ் மாடுலஸ் மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸை வெளிப்படுத்துது. ஸோ மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் அதாவது யங்ஸ் மாடுலஸ், அப்புறம் ஜாமெட்ரிக் ஸ்டிஃப்னஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்ட்ரக்சரல் ஸ்டிஃப்னஸ் கே. ஜாமெட்ரிக் ஸ்டிஃப்னஸ் ஆப்ஜெக்டோட ஷேப் அண்ட் சைஸை குறிக்கும். இதுக்கு முந்தைய வீடியோவில் யங்ஸ் மாடுலஸ் பற்றி பேசியிருந்தேன். இலாஸ்டிசிட்டிங்கிறது முழுக்க முழுக்க மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, அதுக்கும் ஜாமெட்ரியோட ஷேப் அண்ட் சைஸ்க்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் காமிச்ச ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேப் அண்ட் சைஸ் இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. இப்போ ஏன் அதை மறுபடியும் குறிப்பிடுறேன்னா, ஓவரால் ஸ்ட்ரக்சரல் ஸ்டிஃப்னஸ், மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஜாமெட்ரிக் ஸ்டிஃப்னஸ் ரெண்டும் சேர்ந்தது தான். இந்த ரப்பர் பேண்ட் இழுக்கிறேன் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்போ நிறையா ரப்பர் பேண்ட் இருக்குது, இது எல்லாம் சேர்ந்து ஒரு ரப்பர் பேண்ட்னு நினச்சிக்கோங்க. நான் இழுக்கிறேன், ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கு. இப்போவும் மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் அதே தான், அதாவது சேம் யங்ஸ் மாடுலஸ். பட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஜாமெட்ரிக் ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட் தான், ஆனால் ஓவராலாக ஸ்ட்ரக்சரல் ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நீங்கள் ஹூக்ஸ்லான டைட்டில் பார்த்ததும் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் வர ஸ்ட்ரெஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்ல போகிறேன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. எஸ் இவ்வளோ நேரம் அதான் சொன்னேன். பி இஸ் ஈக்குவல் டு கே இன்டு டெல்டா அண்ட் சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ இன்டு எப்சிலான், ரெண்டும் ஒன்று தான். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ இன்டூ எப்சிலான். சிக்மா தான் ஸ்ட்ரெஸ்ஸு, எப்சிலான் தான் வந்து ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், அதாவது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பை எல். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சிக்மாக்கு பதிலாக பி பை ஏ போடலாம், எப்சிலானுக்கு பதிலாக டெல்டா பை எல் போடலாம். இப்போ ரீ அரேஞ்ச் பண்ணோன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை எல் இன்டூ டெல்டான்னு கிடைக்கும். இங்கே ஏஇ பை எல் ங்கிறது தான் ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ். ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ் தான் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷனை ரிஸ்டாண்ட் பண்ணி ஆப்ஜெக்டை ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ்க்கு ரீஸ்டோர் பண்ணும். ஸோ ஏஇ பை எல் ஈக்குவல் டு கே. ஏஇ பை எல் பதிலாக கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ சொல்லுங்கள், ரெண்டு ஒன்று தானே. ஹூக்ஸில் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் வர தான் அப்ளிகபிள். ஹூக்ஸில் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்டு ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸோட அடிப்படை. ஹூக்ஸில் வச்சு கேல்குலேஷன் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணுற காம்போனன்ட்ஸ்லாம் சேஃபாக இல்லையான்னு கன்க்ளூஷனுக்கு வரும். ஆன்சிஸ், அபாகஸ் இந்த மாதிரியான எஃப்ஏ சாஃப்ட்வேரில் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாமே ஹூக்ஸில் அப்படி தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.